VRX Magna from Vijay Raja Homes. Apartment starting from 18.99 lakhs. Handover in 12 months. Free BMW bike with every booking. திமுகவை தோற்கடிக்க ஒன்றாக பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும். ஓபிஎஸ் இபிஎஸ்ஐ சந்தித்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி விருப்பத்தை சொன்னார் அண்ணாமலை. புதுச்சேரியில் சட்டசபையில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் அமளி, வெளிநடப்பு 24 நிமிடங்களில் முடிந்தது கூட்டம், காலவரையின்றி ஒத்திவைப்பு. முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை நினைவு தினம், சமாதியில் ஸ்டாலின் அமைச்சர்கள் மரியாதை. 600 கோடியில் கட்டப்பட்ட தெலங்கானா தலைமைச் செயலகத்தில் தீ, மரச்சாமான்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் நாசம். போதையில் கத்தியுடன் கலாட்டா செய்த புள்ளிங்கோஸ், 6 பேரை சிறையில் தள்ளியது சென்னை போலீஸ். 184 பயணிகளுடன் பறந்த விமானத்தில் திடீர் தீ, உடனடியாக தரை இறக்கப்பட்டதால் பயணிகள் உயிர் தப்பினர். காவிரி, தாமிரபரணி, அமராவதி உட்பட 10 ஆறுகளில் மாசு அதிகரிப்பு, உயிரினங்களே வாழ முடியாத அளவு பாழானது மணிமுத்தாறு. கோயில் நிலம் பிளாட் போட்டு விற்பனை, புதுச்சேரி மாஜி விஏஓ தம்பதி கைது. ஆக்கிரமிப்பாளர்களிடம் 10 மடங்கு மின் கட்டணம் வசூலித்தால் என்ன? அரசு நில ஆக்கிரமிப்பு வழக்கில் ஹைகோர்ட் கேள்வி. மாவட்ட தலைமை மருத்துவமனைகளாக 19 அரசு மருத்துவமனை தரம் உயர்வு, தமிழக சுகாதாரத்துறை உத்தரவு. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் தைத்தேர் திருவிழா கோலாகலம், திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தைப்பூச திருவிழா கொண்டாட்டம், தமிழகம் முழுவதும் 500 சிறப்பு பஸ்கள் இயக்கம். 40,000 போலி ஓட்டுகளை பதிவு செய்ய திமுக ஆட்கள் ரெடி, தேர்தல் கமிஷனில் அதிமுக புகார். கனமழை முன்னெச்சரிக்கை, 4 மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. தமிழர் விழாக்களை தடை செய்வதுதான் திமுக நோக்கமா? அண்ணாமலை ஆவேசம். மார்ச் 26 தமிழக சினிமா தயாரிப்பாளர் சங்கத்திற்கு தேர்தல், 27 முதல் மார்ச் 2 வரை வேட்புமனு தாக்கல். ஆயுஷ் படிப்புகளில் நிரம்பாத 1041 இடங்கள், 11 தேதி நடக்கிறது 2 கட்ட கவுன்சிலிங். டெல்லியில் மதுக்கடை உரிமம் வழங்கியதில் ஊழல், மதுபான நிறுவன அதிபருடன் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசினார், டெல்லி கோர்ட்டில் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை.